ஹாய் கைஸ், நம்ம சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் தனுஷ் நடிக்கிற திருச்சிற்றம்பலத்தோட தேர்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஷோட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஜவார் அப்படின்னு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இருக்கும். இது ஒரு ஃபேமிலி மூவி, யாரடி நீ மூவிலி படம் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது. இதுமாதிரி ஜூலை 28ஆம் தேதி தனுஷுக்கு பிறந்தநாள் வருது. ஸோ அதிலிருந்து திருச்சிற்றம்பலத்துலேருந்து டீசர் ட்ரெய்லர் ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இப்படி வாத்தியோட டீசர் 28ஆம் தேதி வருது. காட்டேரி படத்தோட ஒரு நியூ லுக் போஸ்டர்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது. வைபவ் கருணாகரன் யோகி பாபுலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. கூட தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெட்ஜென்ஸ் 15th anniversary வெந்து தந்தை கார்டிலிருந்து ஒரு நியூ லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் கதுமாசன் டைரக்ஷனில் சிம்மு நடிக்கார் இந்த படத்துக்கில். ரெண்டு சிங்கிள் ரிலீஸ் ஆன நிலையில் இந்த படம் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹெட்ஜென்ஸோட 15th anniversary கமல்ஹாசன் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. இதில் நம்ம கமல்ஹாசன் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேச சொல்ல, நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இல்லை, இது கமல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பேக்ரவுண்டில் எதுவும் ஸ்டோரி இருக்கும், அதை நம்ம உதயநிதி ஸ்டாலின் நடிக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. டைரக்ஷன் யார், ஹீரோயின் அப்படின்னா பேக்ரவுண்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பிரபுதேவோட பொய்க்கால் குதிரையோட மேக்கிங் வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. மேக்கிங் வீடியோ பார்க்க செம்மையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இதை ஜீவிக் பிரகாஷ்குமார் பாடியிருக்கார். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேயாதமான ஆடை எடுத்த ரத்னகுமார் டைரக்ஷனில் சந்தான் நடித்த குழுகுழு மூவியோட ஸ்னேக் பைப் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வழக்கமான சந்தானத்தோட மூவி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சந்தானத்தோட மூவியில் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ அந்த அதனால் குழுகுல காமெடிக்கும் பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூலை 29 தேட்டர்கள் ரிலீஸ் ஆகுது. இது சந்தானத்துக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோமா வெயிட் பண்ணி பார்ப்போம். நேம்பிங்கோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். அருள்நிதியோட டைரி படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை கமல்ஹாசன், சியான் விக்ரம், அமீர் கான், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரியோட ட்ரெய்லர் பார்க்க செம்மையாக இருக்குது. இதோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. எப்படி தியேட்டருக்கில் தேஜா அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைரி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிலீஸ் டேட் இதில் மென்ஷன் பண்ணல. ஊட்டியில் தான் ஃபுல் கதையும் இருக்கும் போல இருக்குது. ஒரு கொண்டை விளைவில் ஆக்ஷன் நிறைய நடக்குது. அது யார் பண்ணுறா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி, மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியாக படித்திருக்காங்க. சீதாராமோட தமிழ் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். துல்கர் சல்மான், ராஸ்மிகா முந்த்ரா இதில் லீடாக நடிச்சிருக்காங்க.